கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல விஜய் டிவியில் நடந்துட்டு வந்துட்டுருக்கிற பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்ட ஒரு நடிகை, அவங்க இப்போ தடுப்பூசி போட்டிருக்காங்க. அது தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பதிவிட்டுருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த நோய் தொற்றோடைய ரெண்டாவது அலையினால் பொதுமக்கள், பிரபலங்கள் எல்லாருமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தமிழக அரசுமே இந்த பாதிப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்கு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்துட்டு வேக்சினேட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலங்களில் இருந்து எல்லாருமே வேக்சினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதற்கான விழிப்புணர்வையும் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுமே நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரபலங்கள் நிறைய பேர் வந்துட்டு தடுப்பூசி போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனுடைய போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தடுப்பூசி எடுத்துக்கிட்ட நடிகை ஷெரீன், அதாவது பிக்பாஸ் சீசன் 3 கலந்துக்கிட்ட ஷெரீன் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பத்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க பதிவிட்டு இருந்தபோது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் கடந்த வாரம் வந்துட்டு ரொம்பவே கவலையா இருந்தேன், நிறைய இடத்துல வந்துட்டு பயந்துகிட்டே இருந்தேன். அதாவது எனக்கு எப்பவுமே ஃபெமிலியர் இல்லாத மருந்து எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நிறைய அலர்ஜிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நான் வந்துட்டு என்னுடைய டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன், அவங்க வந்துட்டு எனக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறதுனால எதுவும் பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன், அதனுடைய அப்டேட்டை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் எனக்கு 102 degrees அளவுக்கு உடம்பு சுட ஆரம்பிச்சது, பயங்கரமான உடம்பு வலியும் இருந்துச்சு, ஒரு விதமாக சோர்வு, தலைவலி இதெல்லாமே இருந்துச்சு, அவ்வளோ தூரம் டயர்டாக தான் இருந்தேன். ஸோ இதன் மூலியமாக எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நான் போட்டிருக்கிற தடுப்பூசி ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு சொல்லி ஷெரீன் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் வழியில் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஷெரீன் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போட்டுக்கிட்டதுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீன் அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கையும் எடுத்திருக்காங்க. ஸோ ஷெரீன் அவர்கள் வேக்சினேஷன் போட்டது தொடர்ந்து இந்த பதிவையும் போட்டிருக்காங்க, தனக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் மக்களுமே தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஷெரீனுடைய இந்த போஸ்ட் எல்லாமே வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, பிக்பாஸ் சீசன் 3 ஷெரீனோட சேர்ந்து பயணிச்ச சேரன் அவர்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ட்விட்டர் பகுதியில் வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பிக்பாஸில் கலந்துகிட்டதுக்கப்புறம் சேரனுக்கான ரசிகர்கள் வந்துட்டு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இவர் ட்விட்டர் பகுதியில் இவரை ஃபாலோ பண்ணுறது கிட்டத்தட்ட 100,000 பேரையும் தாண்டியிருக்காங்க. இந்த நிலையில் சேரன் அவர்கள்கிட்ட ஒரு ரசிகை அவர்கள் வந்துட்டு ட்விட்டர் பகுதியில் 100,000 ஃபாலோயர்ஸ் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு சேரன் அவர்கள், உலகத்தில் மக்களுடைய எண்ணிக்கை, நம் நண்பர்களின் எண்ணிக்கை, நம் உறவினர்களின் எண்ணிக்கை இதெல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த உயரும் நண்பர்களின் எண்ணிக்கையினால எனக்கு சந்தோஷம் அதிகமா இல்லமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பேர் உயிரிழக்கிறத தொடர்ந்து ஃபாலோயர்ஸ் வரத வச்சு எனக்கு பெருசா சந்தோஷத்தை கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லி சேரன் அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பதிவில் பிக்பாஸ் சீசன் 3 கண்டஸ்டண்டான ஷெரீன் அவர்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.